Hey guys, welcome back to this plugins. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்துட்டு முத முதல்ல இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். பட் பேசிக்கலான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட் இல்லைனா யூடியூப் கோர்சஸ் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நமக்கு ரியல் டைமாக நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்படி பேசிக்கலாக எனக்கு முத நான் ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு வந்த டவுட்ஸை இன்னைக்கு நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த லிஸ்ட்டு பேஸ் பண்ணி அதுக்கான பதில் என்கிட்ட இருந்தது அப்படின்னா அந்த பதிலெலாம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, தென் ஒவ்வொரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த கேள்விகளில் ஆவரேஜாக நிறைய கேள்விகள் வந்து அவங்களுக்கும் இருக்கும். இந்த கேள்விகள் அவங்க கேட்டிருப்பாங்க. சில பேருக்கு நான் வந்துட்டு லைவாக ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஆனால் சில பேருக்கு நான் ரிப்ளை பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அது என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு ஒன்று அந்த பதில் வந்து என்கிட்ட இல்லை, அந்த கேள்விக்கான பதில் என்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த பதில் அந்த கேள்வியை எனக்கு என்னென்னு புரியாமல் இருந்திருக்கலாம். அந்த ரெண்டு ரீசன்ஸ் தான். மற்றபடி மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் லைக் ஹார்ட் ரெக்வஸ்ட் எது இருந்தாலும் நான் வந்துட்டு கமெண்ட்டுக்கு அப்பப்போ நான் வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா வந்து எப்பவுமே ஆன்லைனில் தான் இருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். தென் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ஓரளவுக்கு லிஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கேள்விகள் வந்துனா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்துட்டு இதுக்காக ஒரு நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்ணலாம். இப்போ நம்ம வந்துட்டு இது என்னென்ன கேள்விகள் அதுக்கான என்னென்ன பதில் வந்து என் ட்ரிக் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் சொல்கிறேன், இது 100% கரெக்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். பட் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் தப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அதுக்கான சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பேசிக்கலாக க்ரோன்னு மட்டும் இல்லை, எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குமே வந்துட்டு ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஒன்று இந்த டெலிவரி, இன்னொன்று வந்து இன்ட்ராடே. பேசிக்கலாக டெலிவரினா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கை வாங்குறோம் அப்படின்னா நோ லிமிட், டே லிமிட் வந்து சுத்தமாக கிடையாது. எத்தனை வருஷத்துக்கு வேணால் அந்த ஹோல்டிங்கில் வச்சு நம்ம செல் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன். டெலிவரிக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இன்ட்ராடேவை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் டெலிவரிக்கு நீங்கள் வாங்கும் போதும் சார்ஜஸ் கொடுக்கணும், விற்கும் போதும் சார்ஜஸ் கொடுக்கணும். இன்ட்ராடேவும் அதே மாதிரி தான் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு பேசிக்ஸ் புரியணுக்காக வந்துட்டு வாங்கும் போதும் சார்ஜ் எடுப்பாங்க, விற்கும் போதும் சார்ஜ் எடுப்பாங்க. விற்கும் போது சின்ன சார்ஜ் ஒன்று எடுப்பாங்க, அது எக்ஸாக்டாக எனக்கு இப்போ மறந்துடுச்சு, என்ன பேர் வந்து எனக்கு தெரியல. நான் இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதுக்குன்னு ஒரு வீடியோ கூட நாங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெலிவரி அப்படின்னா, டெலிவரி அப்படிங்கிறது நோ லிமிட், எப்போ வேணால் வாங்கி எப்போ வேணால் வித்துக்கலாம். லாங் டைமுக்கு ஹோல்டிங் பண்ணி உங்களால் வந்துட்டு செல் பண்ண முடியும். இப்போ லாங் டைம் தான் பண்ண முடியுமா, எனக்கு இப்போ இன்றைக்கி வாங்குறேன் ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை அடுத்த வாரம் நான் செல் பண்ணுறேன் அப்படின்னா முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ணலாம், ஒன்றும் மிஸ்டேக் இல்லை. அப்பயும் நம்மளால் வந்து ப்ராஃபிட் நமக்கு வருது அப்படின்னா நம்ம செல் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. இல்லை எனக்கு லாஸில் இருக்க அப்போ செல் பண்ணாலும், நீங்கள் லாஸில் செல் பண்ணாலும் சரி ப்ராஃபிட்டில் செல் பண்ணாலும் சரி, அவன் சார்ஜ் ஐ மீன் அந்த ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது எடுக்க தான் செய்வான். அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான், இருந்தாலும் அந்த ப்ரோக்கரேஜ் எடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வச்சுக்கோம். அதுலேயே வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் இன்ட்ராடே அப்படிங்கிறது. இன்ட்ராடே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு பர்டிகுலராக அந்த மார்க்கெட் அவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கி விற்றுறணும். இந்த மார்க்கெட் அவர் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் பேசிக்கலாக தெரியாதவங்களுக்காக மார்க்கெட் அவர் அப்படிங்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமிங்லேருந்து க்ளோஸ் ஆகிற டைம். க்ளோஸ் ஆகிற டைம்னா எக்ஸாக்டாக 3:30 வந்து க்ளோஸ் ஆகிற அவர் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சில ப்ரோக்கர்ஸ் வந்து 3 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. க்ரோலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3:10 வரைக்கும் அந்த ஹோல்டிங் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவான். ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேல பை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3:10 நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பெனிக்காரன், அதாவது க்ரோன்னு வச்சுக்கோங்களேன், க்ரோவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு பேசிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ராடேக்கும் பேசிக் சார்ஜ் எடுப்பாங்க. அது போக அடிஷ்னல் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப்க்குன்னு கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நினைக்கிறேன், எக்ஸாக்டாக வந்துட்டு எனக்கு தெரியல, அதை நாங்கள் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், அது ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு கிட்டத்தட்ட 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் ஓவராலாக எடுத்துருவோம் அந்த இன்ட்ராடேக்கு. அப்போ நீங்கள் இன்ட்ராடே சார்ஜஸும் கொடுக்கணும், உங்களுக்கான ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜும் கொடுக்கணும். அப்போ ரெண்டும் போதே வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் வாங்கி செல் பண்ணும்போது அது ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக நீங்கள் பார்க்க முடியும். ஒரு இன்ட்ராடே அப்படிங்கிறது ஒரே நாள், அந்த ஒரு நாள் அந்த மார்க்கெட் அவர் எத்தனை கிட்டத்தட்ட காலையில் 9:15 அப்போ நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா 3:10 வரைக்கும் உங்கள் கையில் ஹோல்டிங் வச்சுக்கலாம். சில பேர் 3 இல்லை 3:10, அது உங்கள் ப்ரோக்கர்ஸை பொறுத்து வேரி ஆகும், பட் ஆவரேஜாக 3 மணின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த டைமிங்குள்ளே உங்கள் ஸ்டாக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்துட்டோம் சில இன்ட்ராடே என்ன, டெலிவரினா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். செகண்ட் திங், எனக்கு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பனிங் அப்போ வந்துட்டு நான் டெலிவரியில் ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், ஒரு 100 குவான்டிட்டி ஐடியாவில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஐடியாவில் ஒரு 100 குவான்டிட்டி டெலிவரியில் வாங்குகிறேன் அப்படின்னா அன்றைக்கே நான் வந்துட்டு அதை விற்கணும். இப்போ இன்றைக்கே வந்து எனக்கு ஓவராலாக நான் நினச்ச ப்ராஃபிட் இன்றைக்கே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அன்றைக்கி நான் இன்றைக்கே விற்றுறேன் அப்படின்னா அது டெலிவரி கணக்கில் வருமா இல்லை இன்ட்ராடே கணக்கில் வருமா அப்படின்னா அது வந்துட்டு இன்ட்ராடே கணக்கில் தான் வந்துடும். ஏன்னா நீங்கள் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்கிறீங்க, அந்த ஆப்ஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்துட்டு டெலிவரியில் வாங்கி நீங்கள் இன்றைக்கே செல் பண்ணுறீங்க, காலையில்
ஒம்பது பதினஞ்சுக்கு இல்லை ஒரு 10 மணிக்கு வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க டெலிவரியில் இன்னொரு குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்கள்கிட்ட அமௌண்ட் வேணும், இல்லைனா வந்துட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்காக பணம் வேணும், இல்லைனா வந்து எனக்கு ப்ராஃபிட் ஓகே இது போ கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி செல் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 மணிக்கு வாங்கினதே இப்போ 12 மணிக்குள்ள நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அன்னைக்கு செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இன்டர்டே கணக்கில் வந்துடும். டெலிவரியிலேயே நீங்கள் வாங்கியிருந்தா கூட அன்னைக்கே செல் பண்ணீங்கன்னா அது இன்டர்டே கணக்கில் வந்துடும். அப்போ வந்துட்டு இன்டர்டேக்கு எவ்வளோ சார்ஜஸோ அந்த சார்ஜஸ் தான் எடுப்பாங்க. 2 நாளில் உங்களோட டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதாவது டிமெட் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா 2 நாள் ஆகும், 2 டேஸ். அதே இது நீங்கள் ஒரு ஸ்டாக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வித்ட்ரால் பண்ணணும். இப்போ 10,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்க, அந்த பணம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், தென் செகண்டில் உங்கள் அக்கௌண்ட் கொடுத்துருவான். பட் அதை நீங்கள் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அதை வித்ட்ரால் பண்ண முடியாது. அதை வித்ட்ரால் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 டேஸ் ஆகும். 2 டேஸ்க்கு அப்புறம் 3வது நாள் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு புரோக்கர்ஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு நாளுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, சில புரோக்கர்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நான் க்ரோவில் வந்துட்டு மேக்ஸிமம் மார்னிங்கில் வித்ட்ரால் போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஈவினிங் இல்லைன்னா வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வித்ட்ரால் ஆயிருக்கு. அதே இது அப்ஸ்டாக்கில் போடும்போது மேக்ஸிமம் நான் இன்றைக்கி போகிறேன் அப்படின்னா நாளைக்கு தான் மேக்ஸிமம் எனக்கு அதிகப்படியாக நாட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் டே தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு புரோக்கர்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. தென் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு ஒரு நாள்லேருந்து 2 நாள் இப்போ ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்கன்னா 3வது நாளில் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். டெலிவரியில் பை பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டே செல் பண்ண முடியுமா அப்படிங்கிற சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். எனக்கே ஸ்டார்டிங்கில் அந்த டவுட் இருந்தது. அது இன்றைக்கி நான் ஒரு ஸ்டாக்கை டெலிவரியில் பை பண்ணுறேன், அப்போ நெக்ஸ்ட் டே இப்போ 100 குவான்டிட்டியில் நெக்ஸ்ட் டே உடனே விற்க முடியுமா? ஏன்னா டிமாண்ட் அக்கௌண்ட் வரக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ நான் நாளைக்கு விற்றா அப்படின்னா அவரோட இன்டர்டே கணக்கில் வந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை, ஒரே நாள் அது மட்டும் தான் இன்டர்டே தவிர நெக்ஸ்ட் டே விற்றாலும் டெலிவரி கணக்கு தான். ஆனால் உங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட்லேருந்து அது ட்ரான்சாக்ஷன் ஆயிருக்காது. அதாவது டிமாண்ட் அக்கௌண்ட் கிடையாது, T1 ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஹோல்டிங்கில் எடுக்காது, அது ஒரு விர்ச்சுவலாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்சாக்ஷனில் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ப்ராப்பராக வரணும் அப்படின்னா 2 டேஸ் ஆகும். அது வந்து அப்ஸ்டாக்ஸில் கிளியராக காட்டியிருக்கும். அதே க்ரோனா வந்துட்டு அது உங்களுக்கு காட்டாது. டிபின் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாக்கு செல் பண்ணும்போது காட்டும் அதாவது எவ்வளோ ஹோல்டிங்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னு. முக்கியமான விஷயம் வந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துட்டு இன்னைக்கு டெலிவரியில் வாங்கிட்டீங்க நாளைக்கே செல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா சில ஸ்டாக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா டிடிஎம்எல் டாட்டாவோட ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு ட்ரேடிங் நடக்காத ஸ்டாக்ஸ், பையர்ஸ் இருக்க மாட்டாங்க செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ட்ரேடிங் இல்லாத ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸில் வந்துட்டு நம்ம இன்டர்டேவோ இல்லை வந்துட்டு இன்றைக்கி வாங்கி நாளைக்கு உடனே விற்க முடியாது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ். அது விலை கம்மியான ஸ்டாக்ஸ் தான் திடீர்னு பூமை பார்க்கும். நேற்று வரைக்கும் ஒரு 10 ரூபா 15 ரூபா இருந்தது, திடீர்னு 20 ரூபா 22 ரூபா போகும். அந்த மாதிரி ஒரு ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டாக்ஸில் அப்படின்னு. அந்த ஸ்டாக் வந்து நான் ரீசெண்டாக பை பண்ணும்போது அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா பை பண்ணிட்டோம் அப்படின்னா அண்ட் நெக்ஸ்ட் டேவே செல் பண்ண முடியாது. மினிமம் 2 நாள் ஆச்சு, 2 நாள் ஆகி என் அக்கௌண்ட்டுக்கு வந்தக்கப்புறம் தான், என் டிமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்தக்கப்புறம் தான் நான் செல் பண்ணவே முடிஞ்சது. அதனால எல்லா ஸ்டாக்ஸும் இங்கே வந்துட்டு நீங்கள் இன்றைக்கே வாங்கி நாளைக்கு விற்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்துட்டு ஒன்று அந்த ஸ்டாக்கை வெரிஃபை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் பை பண்ணும்போது அந்த ஸ்டாக்குக்கு இன்ட்ராடே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுக்கும் இன்னும் இன்ட்ராடே கிடையாது. நீங்கள் வந்துட்டு க்ரோவோ இல்லை வந்துட்டு வேறு ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ க்ரோவில் வந்துட்டு ஐடியா வச்சு இன்ட்ராடே பண்ண முடியும். க்ரோவில் ஐடியா வச்சு இன்ட்ராடே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதே இது அப்ஸ்டாக்கில் வந்துட்டு ஐடியாவை இன்ட்ராடே பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட், வேல்யூ வந்து பெரிய ஸ்டாக்கு, அதனால் வந்துட்டு குவான்டிட்டி நிறையா இருக்கும். ப்ரைஸ் கம்மி ஆனால் குவான்டிட்டி அதிகமாக இருக்கனால வந்து அதில் ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் நாட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்தது, எரர் மெசேஜ். அதே இது நான் க்ரோவில் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு, நான் இன்டர்டே கூட பண்ணியிருக்கேன் க்ரோவில். ஒவ்வொரு புரோக்கர்ஸ் இந்த புரோக்கர்ஸ் ஐடியா சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இந்த புரோக்கர்ஸில் ஐடியா சப்போர்ட் பண்ணலாம். அப்படி ஒவ்வொரு புரோக்கர்ஸும் ஒவ்வொரு மாதிரியான சார்ஜஸ் டிஃபர் ஆகும். அந்த மாதிரி இன்டர்டே சப்போர்ட்டிங் வேறையாக இருக்கலாம், ஸ்கொயர் ஆஃப் டைமிங் வேறையாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆகும்.